நண்பா, இன்றைக்கான வீடியோல வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பேர்ட்ஸுக்கு வந்து காலில் ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டா அதை எப்படி க்யூர் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பேர்ட்ஸில் வந்து ஏதாவது பேர்டுக்கு வந்து சின்ன காயங்கள் எப்படியாவது ஏற்படலாம். ஒருவேளை நம்ம கேஜுக்குள்ளால் இருக்கும்போது எலி ஏதாவது அதோட காலில் கடிக்கலாம், இல்லைன்னா அது மாறி மாறி சண்டை போட்டு அதோட காலில் வந்து கொத்துப்படலாம். நிறைய பேருக்கு இது மாதிரி ஏற்பட்டிருக்கலாம். என்னோடய பேர்டுக்கும் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். நமக்கு பேர்டுக்கு இந்த மாதிரி காயம் வரும்போது நம்ம அதை கண்டுக்காமல் விட்டோன்னா அந்த காயத்திலிருந்து அது ரொம்பவே புண்ணாகி பழுத்துடும். அதுக்கப்புறமா சில பேர்டு இறந்து வேற போகும். இந்த மாதிரி காயங்கள் வந்த உடனே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி குணமாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வளர்க்கக்கூடிய பேர்டில் ஏதாவது பேர்டுக்கு காயம் பட்டோன்னா முதல்ல நம்ம செய்யக்கூடிய வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த பேர்டை வந்து நம்ம தனியாக ஒரு கேஜிக்கு மாற்றி செப்பரேட் பண்ணணும். நம்ம வந்து அதே கேஜியில் போட்டோன்னா வேறு பேர்டு வந்து கொத்தலாம், இல்லைன்னா அது பிளட் இருக்கனால அது விரட்டும் போது பறந்து இன்னொரு இடத்துல போய் போய் அப்புறம் அதோட வேதனை வந்து கூடிகிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம அதை செப்பரேட் படுத்தி வச்சோம்னா அது ஒரே இடத்துல இருந்து அது க்யூர் ஆனதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த பேடை எடுத்து அதுக்கு எந்த அளவுக்கு காயம் பட்டிருக்குறங்கிறத பார்க்கணும். நல்ல ஹெவியாக காயம் பட்டிருக்கா இல்லை லைட்டாக தான் சின்ன சின்ன காயங்கள் தானேன்னு பார்த்து அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அதை கொண்டு போகணும். பேடோட ஹெட்டில் அதோட பாடியில் ஏதாவது ஹெவியாக காயங்கள் வந்தோம்னா அதை நம்ம ஏதாவது ஒரு டாக்டரை பார்த்து தான் அதுக்கான மெடிசன் கொடுக்கணும். எங்கே தான் சீக்கிரம் அது க்யூர் ஆகும். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும்போது அதோட காலில் எல்லா மாதிரி வீட்டிலே நம்ம பார்க்குற மாதிரியான மெடிசன் தான் நான் சொல்ல போகிறது. முதல்ல இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம காயம் பட்ட இடத்த வந்து நீட்டாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுன்னா அது டெட்டால் யூஸ் பண்ணலாம். டெட்டாலை சூடு தண்ணியில் இது பண்ணி லைட்டாக சின்னதாக ஒரு ட்ராப்பு ஊற்றி க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணினதுக்கு அப்புறமாட்டு அதோட சுற்றி இருக்கிற தூவலை கட் பண்ணி எடுக்கணும். கத்திரி வச்சு வலிக்காத அளவுக்கு ஏற்கனவே காயம் பட்டிருக்கனால சின்ன அதை சுற்றி இருக்க அந்த பிளட்டில் வந்து ஒட்டி இருக்க தூவலை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டில் க்ளீன் பண்ணது அப்புறமா வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, வெளிச்செண்ணெய் எடுத்து அதை ஒரு பஞ்சில் முக்கி அதோட காயம் பட்ட இடத்துல வச்சு விடுங்க. அது எதுக்காக வெளிச்செண்ணெய் நம்ம வைக்கிறோன்னா, வெளிச்செண்ணெய் வந்து ஒரு புண்ணு மேலே சுத்தமான வெளிச்செண்ணெய் வைக்கணும். அது புண்ணு மேலே வைக்கும்போது ஏன்னா அதோடய புண்ணு வந்து சீக்கிரமாக உணர்ந்துடும், ஈரமாட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆகாது. இந்த வெளிச்செண்ணெய் படும்போது அதுக்கு வந்து காயம் வந்து சீற்றம் வந்து சீக்கிரமாகவே குறைஞ்சிடும். ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம மஞ்சள் பொடி, நம்ம கடையிலண்டு வாங்காமல் ஒரிஜினல் மஞ்சள் பொடியை பொடித்து அதிலிருந்து வர பொடியை எடுத்து நமக்கு அது காயத்தில் போட்டு கொடுத்தோன்னா அதுவும் வந்து சீக்கிரமே வந்து குணாகும். மூணாவது மெடிசன் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடியும், அப்புறம் வந்து ஆன்லைன்லாம் நம்ம ஷாப் பண்ணால் கிடைக்கும், அது நீம் ஆயில்னு கேட்டால் போதும் அது கிடைக்கும், இல்லை சில கடைகள்லையும் கிடைக்கும். அதை வந்து கேட்டு வாங்கி அதையும் இதுக்கு கூட அந்த மஞ்சளை கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமே க்யூர் ஆகும். இந்த நீம் ஆயிலும் அப்புறம் மஞ்சள் பொடியும் இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டு மெடிசனை காட்டிலும் குயிக்காக வந்து க்யூர் ஆகும். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அதிகமாக வந்து கிடைக்குது. நீங்கள் வந்து பேர்டு வளர்க்குறவங்களாக இருந்தோன்னா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. நம்ம பேர்டுக்கு வந்து எந்த நேரம் எப்போ காயம் படுதுன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன சொன்னது எல்லாமே சின்ன சின்ன காயங்களுக்காக மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அதோட உடம்பில் ஒரு பெரிய காயம் வந்துன்னா அதுக்கெல்லாமே நம்ம டாக்டரை ஏதாவது பார்த்து தான் மெடிசன் பண்ணணும். இப்போ நம்ம ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணனா பேடுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தோன்னா ஆன்லைனில் வந்து நமக்கு அதுக்கான க்யூர் பண்ணுறதுக்கான ஐடியா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ணி டாக்டர் யாரையாவது காண்டாக்ட் பண்ணி ஏதாவது நோய்கள் எல்லாமே ஏதாவது காயம் வந்தால் என்ன மெடிசன் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லி தருவாங்க. நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ. என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள்.